Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டு பேக்கெட் தான். இந்த மாதிரி பொட்டு வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் சில பொட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பொட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா நூல் தான் எடுத்திருக்கேன். இந்த நூல் வந்து நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூல் யூஸ் பண்ணுறதுக்கு தேடும் போது பார்த்திங்கன்னா அது வந்து எங்கே நம்ம அப்படியே சுற்றி வச்சுருவோம் இல்லையா, அந்த சுற்றி வச்சது அந்த நூல் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படி இல்லைனா நம்ம அப்படியே எல்லாம் போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒரு நூலோட ஒரு நூல் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். இந்த பொட்டை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத பொட்டு கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். அதை வந்து இந்த நூல் நம்ம எந்த இடத்துல சுற்றி வச்சுருக்கோமோ அந்த நூல் மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விடலாம். இந்த மாதிரி ஒட்டி விடும்போது அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நூலோட ஒரு நூல் சுற்றி எல்லாம் வந்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், மிக்ஸ் ஆகி போயிருக்கும், நூலும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நூல் வேணுன்ற போது அந்த பொட்டை எடுத்து நீங்கள் நூலை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பொட்டை வந்து அதில் ஒட்டி வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அம்மன் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்கின் மேலெல்லாம் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த லெமன் வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த லெமன் தோலை சுற்றி நல்லா கோட்டிங் மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கோட்டிங் மாதிரி பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி அதை அழுவி போகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வேஸ்லின் தான் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த வேஸ்லினை வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட வந்து முக்கியமான இன்னொரு ஒரு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா கோல்கேட் பேஸ்ட். இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேஸ்லின் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கே வந்து கோல்கேட் பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எந்த பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, கண்ணாடியிலேருந்து கூலர்ஸ்லேருந்து எந்த கிளாஸஸாக இருந்தாலும் நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து வியர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா விஷன் வந்து நம்மளுக்கு சரியாக கிளியராக இருக்காது. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வேஸ்லினும் கோல்கேட் பேஸ்ட்டும் சேர்ந்து இருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி அந்த கிளாஸில் ஃப்ரண்ட் சைட்லேயும் உள்ளே இருக்கிற இந்த பகுதியிலையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து இதை தொடக்கக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ட்ரையான காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. இப்போ தொடச்சோடனே பார்த்திங்கன்னா அது நல்லா கிளியராக இருக்கும். அதில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ்லேருந்து ஒரு மாதிரி விஷன்லாம் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியாமல் இருக்கும் பாருங்கள், அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நூல் தான் எடுத்திருக்கேன். ஊசி நூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது தைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம நூல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஊசியில் நூல் கோக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த ஊசியில் அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் தான் வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டீ வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபில்டர். இந்த ஃபில்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணாதே ஏதாவது பழைய ஃபில்டர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம், அதை வந்து எடுத்துக்கோங்க. அது கூடயே வந்து நம்ம டெய்லி வீடு பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தொடப்பத்துலேருந்து இந்த மாதிரி சின்னதாக மெலிசாக ஒரு குச்சி வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக
வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடஞ்சிடாது. அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த வடிகட்டியோட பேக் சைடு அதாவது கீழே இருக்கோம் இல்லையா அந்த போர்ஷனில் இந்த மாதிரி வச்சு செல டேப்போ இல்லை டபுள் டேப் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒட்டினதுக்கப்புறமா ஊசி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஊசியில் சின்ன ஹோல்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து நூல் வந்து கோத்துடலாம். இப்போ அந்த ஊசியோட ஹோல்ஸில் இந்த தொடப்பம் குச்சி நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து உள்ளே இன்செக்ட் பண்ணி இந்த மாதிரி விட்டுருங்க. வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா நூலை எடுத்து அந்த கேப் இருக்கும்ல அந்த நம்ம தொடப்பம் குச்சி ஒட்டி வச்சுருக்க நடுவில் கேப்பில் வந்து நூலை போட்டுட்டு இந்த மாதிரி ஊசியை நீங்கள் இழுத்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூல் கோத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏன் வடிகட்டி யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் அப்படியே ஏதாவது ஆணிலேயோ வால் உக்கிலையோ மாட்டி வச்சிடலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கிச்சனில் ஏதாவது அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதோட கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். நம்ம எப்போயாவது அவசரத்துக்கு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஃப்ரண்டில் இழுக்கிறதுக்கு பேக்கில் தள்ளி வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த புஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிச்சன் ஸ்லாபோடு வந்து போய் ஒட்டிக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மெடிசன்ஸ் வாங்கும் போது அந்த சிரப் மேலே நம்மளுக்கு இந்த மாதிரி கேப் வந்து கொடுப்பாங்க, மெஷர்மெண்ட் கேப். அதை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடியோட கேப் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மிக்சியோட நாலு சைடு ஃபோர் லெக்ஸ் இருக்கும்ல அதுக்கு அந்த புஷ்ஷில் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விடும்போது அது நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் அதை வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் அதை புஷ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் கிட்டே வந்து பாட்டிலோட கேப் இருக்கும்ல வாட்டர் பாட்டில் கேப் அது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஓடு வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அதை தூக்கி போடாதீங்க. அதை நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இதை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். அந்த தேங்காய் ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு கண் இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத ஏதாவது பென்னோ பென்சிலோ ஏதாவது பெயிண்ட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஹோல்ஸில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸஸை வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு போட்டு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தேங்காவோட ஷெல்லை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் பேங்கிள் ஆர்கனைசராக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்கிற அந்த ஸ்டிக்லேயும் வந்து உங்களோட பேங்கிள்ஸ் வாட்சஸ் எல்லாத்தையும் கூட நீங்கள் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி அந்த டிப்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.